ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃப் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷனும் ரொம்ப அழகாக இருக்கு. டைரக்டரோட இது ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி இது ஆக்சுவலாக. ஃப்ரேம் வைஸ் சினிமோட்டோகிராஃபிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் வந்து த்ரில்லிங்க்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன் என்ன நம்மளால யோசிக்கவே முடியாது. நம்ம கெஸ்ஸிங்க்கு இது சுத்தமாக கிடையவே கிடையாது. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, நிறைய த்ரில்லிங்கும் இருக்கு. அவங்க காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அதை ஸ்டார்ட் டு எண்டு வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஆக்சுவலி ஒரு டெபியூட்டன் மாதிரி இருக்காது, ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் ஆக்சுவலி ராட்சசனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் நம்ம மெமரியில் இருக்க மாதிரி இருக்கும் சார். நான் எதிர்பார்த்து வந்தது அதுதான், க்ரைம் த்ரில்லர் மூவி. நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக தான் வருது ஜான்ரு ஸ்பெசிஃபிக் மூவிஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குன்னு, ரொம்பவே நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குது படம். ஆக்சுவலி இன்னொரு டைம் கூட போய் பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஃபேமிலியோடு ஆக்சுவலி பார்க்கலாம். என்னென்னா இது ஜானர் லவர்ஸ் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது ஃபேமிலியோடமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, அதே சமயம் எல்லாமே இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக எந்த படம் பார்க்குறதுன்றது ஒரு கன்ஃபியூஷனில் வந்தோம். சரி லாஸ்ட்டாக சைக்கோபாத் கில்லர் சீரீஸ்க்கே போயிடலான்னு வந்தோம். மூவி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி படம்லாம் இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களை கண்டுக்கிறது கிடையாது. அவங்க பாட்டுன்னு வேலைக்கு கிளம்பி போகிறது, குழந்தை எப்படின்னா போனோம் விட்டுட்டு போகிறது, குழந்தைங்களுக்கு முன்னாடியே சண்டை போடுறது, இந்த மாதிரி திங்ஸ் வந்து அந்த குழந்தையோட பிரெயினை எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது, அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் இந்த சொசைட்டிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து மிக தெளிவாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. படம் நல்லாயிருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை படத்தில். லைக் எல்லாரும் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன் சார் ஆகட்டும், சரத் குமார் சார் ஆகட்டும், எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரோட காம்பினேஷன் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. லைக் அவங்க நல்ல காம்போவாக வரலாம். நிறைய புது புது படங்கள் சொல்கிறத விட இந்த படத்தையே பார்ட் 1 சீரிஸ் மாதிரி எடுக்கலாம். ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. போர்த்தொழில் படம் செம்மையாக இருந்துச்சு. சரத்குமார் சரத்பாபு அசோக் செல்வன் மூணு பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரத்பாபு சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி, நல்லா பண்ணியிருந்தார். படத்தில் தேவையில்லாத டூயட்டு, மொக்க காமெடி, மாஸ் ஃபைட் சீன் எதுவுமே கிடையாது. 2.5 மணி நேரம் செம்ம எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் சூப்பராக எடுத்திருந்தாங்க. மேக்கிங்கு ரைட்டிங் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு தரமான த்ரில்லர்னு சொல்லலாம். ராட்சசனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதோட பேக் ஸ்டோரி வேறு, அதோட இன்வெஸ்டிகேஷன் வேறு, அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதில் இருக்க கிறிஸ்டோஃபருங்கிற மாதிரியே கிறிஸ்டோஃபர்னு ஒரு சர்ப்ரைசிங் கேரக்டர் வரும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் இருக்குது. அதை தவிர ராட்சசனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மெயினாக சண்டை போடுற பேரண்ட்ஸுன்னு சில செட் இருக்கும். என்ன நடந்தாலும் நான் வீட்டில் சண்டை போட்டுன்னு இருப்பேன்னு இருக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு போயிடுவீங்க, அந்த குழந்தையோட மனசு எப்படி பாதிக்கப்படுதுன்றது இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க சண்டை போட்டுறதையும் நிறுத்திடுவாங்க. ஸோ இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ், நம்பர் ஒன். நம்பர் டூ, பொதுவாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு வில்லன்னா ஒரு ஜைஜான்டிக் ஃபிகராக இருக்கணும், அப்போ தான் வந்து அவன் வில்லன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் மொத்தமாக அதை க்ளோஸ் பண்ணி ஒரு பஃப்னு ஒரு முட்டை போண்டாவை வச்சு கூட நான் வந்து படம் எடுப்பேன், அவனை காட்டியும் உங்களை பயமுறுத்துவோம் அப்படின்றத வந்து உங்களுக்கே ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது நீங்களே சீட்டு முனையில் தான் இருப்பீங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி எஃப் ஆர் எவ்ரி ஒன். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஒரு நீட்டான த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்கு படம், கண்டிப்பாக பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். இல்லை ராட்சசன் அளவுக்கு கம்பேரிசன் பண்ண முடியாது, பட் ஆனால் நீட்டாக கொடுத்துருக்காங்க. போர் லேக் எதுவும் இல்லை, படம் நீட்டாக நல்லா போகுது, நல்லா கிறிஸ்பாக எடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. அசோக் செல்வன் சூப்பராக பண்ணியிருக்காரு. சரத்குமார் அவர் ரோல் எப்போ போல நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லேக் இல்லாமல் இருக்குது. ஆ கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ஒரு ராட்சசன் கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் நல்ல ஒரு த்ரில்லர் படம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அசோக் செல்வன் சரத்குமார் சார் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸே இல்லாமல் கரெக்டான பேஸில் ஒரு கிறிஸ்ப் த்ரில்லர், சைக்கோபாத் த்ரில்லர் கொடுக்கணும்னா கரெக்டாக கொடுத்துருக்காரு. ராட்சசனோட லைன்ஸில் இருந்தாலும் ராட்சசனுக்கு இதுக்கும் சிமிலாரிட்டிஸ் இல்லை, பட் இட்ஸ் மேக் வொர்த் எங்கேஜிங் ஃபார் எவ்ரி ஒன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். அந்த கிளைமேக்ஸில் அவங்க சொன்ன அந்த ஒரு சில மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா டச்சிங்காக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வைஸ் ஆகட்டும், மியூசிக் வைஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க.